நான் எவ்வளவு அடக்கமான ஆள் தெரியுமா? அடக்கத்துல என் கூட போட்டி போறதுக்கு யாருமே கிடையாது. அப்படியே மட்டையா மடிஞ்சிருவேன் மக்களை பார்த்தா. ஆனா என்னைய போயிட்டு அடங்கா அப்பிடாரின்னு ஊரு பூரா பேசிக்கிட்டு இருக்காங்க சார். அதெல்லாம் பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் உத்து பார்த்து சொல்லுங்க. என்னைய பார்த்தா மண்டக்கணம் பிடிச்சவங்க மாதிரியா தெரியுது, இல்லை நான் பேசுறத பார்த்தா திமுரு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இப்படி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்களே, நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டு சாரு. நம்ம ரெண்டு பேருக்கு இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளவுதானே, என்னை நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரியே ஒரு அம்மா இங்க பேசியிருக்காங்க. பேசும்போது பவ்யமாக தான் இருக்கு, ஆனா என்ன சொல்றாங்க வெளியில அந்த அம்மாவோட அந்த ஆட்டிடியூடை பாக்குறப்ப, பச்சாரி பரவாயில்லப்பா, நான் சொல்லலை, அவங்களோட அந்த ஆட்டிடியூடு சொல்லுது அந்த மாதிரி. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நான் அப்படி இல்லை, ஒருவேளை அப்படி இருக்கிறதுக்கான காரணம் இதுவாக கூட இருக்கலாம்னு அவங்களே ஒரு விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. பத்து ரூபா மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார், நான் கூத்தடி கோபி. ஆமாவா, சொன்னாங்களே சொன்னாங்களே, உங்களை தாண்டி ஒரு அடக்கமான ஆள் ஊர்லேயே ஏன் உலகத்திலேயே இல்லைன்னு சொன்னாங்களே, ஏங்க இப்படி போய் பேசுறீங்க? நீங்கள் இந்த வெளிநாட்டில் போய் பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிய. நீங்கள் உங்களை பற்றி தெரியாதவங்கள்ட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா முதல் டைம் பார்க்குறப்ப ஏதோ தோராயமாக கூட ஒத்துக்குவாங்க. எங்ககிட்ட சொல்கிறீங்கள, இவ்வளோ நாள் எங்கள் கூட பழகிட்டு எப்படி இதை உங்களுக்கு சொல்ல மனசு வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை சொன்னது நிர்மலா சீதாராமன் அம்மையார். அவங்க என்னால் இதை கூட ஏற்றுக்க முடியாது, உண்மையிலே அம்மையாரோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி அவங்க அப்படித்தான் இருக்கணும், அதனால அவங்க இப்படி பேசுறது நமக்கு இப்படி டெலிவர் ஆகலாம். ஒருவேளை நான் கூட அவங்கள தப்பா, அதாவது நம்ம கூட அவங்கள தப்பாக நினச்சிருக்கலாம், ஒருவேளை ஹெட் வெயிட் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு அங்கே இருக்கிறதுனால. ஆனால் கூடவே இன்னொன்று சொன்னிய பற்றியில, ஐயா மோடி அவர்கள் 10 வருஷமாக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு இந்த பொம்பளை பிள்ளைகளை வந்து மேலே தூக்கி விடுறதுக்கு. அவர் சிந்திக்காத நாள் இல்லை, அவர் வந்து உங்களுக்காக வந்து உழைக்காத நாள் இல்லை. 10 வருஷமாக எவ்வளோ தூரம் மேலே தூக்கி கொண்டாந்துருக்கா தெரியுமா பொம்பளை பிள்ளைகளை கரையேற்றுறதுக்கு, இந்தியாவில் உள்ள பொம்பளை பிள்ளைகளை? இதை அதையே நம்ப உள்ள, இதை எங்கேருந்து நாங்கள் நம்புறது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். முதல்ல இவங்க சொன்னதுக்கான அந்த காரணம் சொல்லிடு, அதாவது அவங்க ஃபீல் பண்ணியே சொன்னாங்க, மன வேதனையோடையே சொன்னாங்க. அதாவது நான் வந்து தலைக்கணம் பிடிச்ச ஆடுறேன், திமுரு பிடிச்சிருக்கு அப்படின்னு எல்லோரும் வெளியில் பேசுகிறேன். பட் அஸ் அ விமனாக நான் வந்து இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறப்ப நான் இப்படிலாம் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயங்கள் இருக்குது, இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். அப்படி ஃபயராக இருந்தால் தான் பயப்படுவாங்க. அது பயப்படுறவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க பயப்படணும். ஆனால் தூரமாக இருக்க நாங்கள் உங்களை கண்டு பயப்படுறோம் பார்த்தீங்களா? எங்களுக்கு நீங்கள் தூரமாக தான் இருக்கீங்க, நியாயமாக எங்களுக்கு நீங்கள் க்ளோஸில் இருக்கணும், பட் நீங்கள் இல்லை. ஏன்னா உங்களை பக்கத்தில் வர்றதுக்கே பயமாக இருக்குது, அத்தனை பேருக்கும் நீங்கள் வரவிட மாட்டியே, வர்றதுக்கே பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு விஷயம், வெங்காய விலை ஏறி போச்சு அப்படின்னோடனே நான் வெங்காயம் சாப்பிட்றதே விட்டுட்டேன், நான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன், எனக்கு அதை பற்றி தெரியாது. இதுக்கு பேர் அடக்கங்களா? இந்த அடக்கத்தை நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்ல, இப்படி ஒரு அடக்கத்தை தன்னடக்கம் அப்படி வேணால் சொல்லிக்க, தன்னடக்கம். அதுக்கப்புறம் இந்த பெட்ரோல் டீசல் விலை அதை பற்றிலாம் கேட்குறப்ப, நான் கார் யூஸ் பண்ணுறது இல்லை, எவ்வளோ ஒரு அடக்கமான இல்லை. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். நாங்கள் உங்களை அதாவது ஒருத்தனை மிரட்டி உருட்டி அரட்டி அவனை வந்து நாம் வந்து பணியை வச்சிடலாம் அப்படின்னு நினச்சி, அதுக்கு பேர் அடக்கம் கிடையாது, அதுக்கு பேர் வந்து இதுவும் கிடையாது, செல்ஃப் டிஃபென்ஸும் கிடையாது, அரகன்ஸ். அதுக்கு பேர் திமுறும் வாயன், அதான் அரகன்ஸ். தான் அப்படின்ற ஒரு நினப்பு, ஒரு மமதை, தன்னை எவனுமே கேட்க முடியாது, நான் வச்சது தான் சட்டம், என்னை எதிர்த்து கேட்குங்க எவனுமே இல்லை அப்படின்ற ஒரு மனநிலைமை இருக்குது பார்த்தீங்களா? அது நீங்கள் உங்களுக்கு போகிற ஃபென்ஸு கிடையாது, உங்களை சேஃப்டி பண்ணிக்கிற ஒரு டூல் கிடையாது, அது எங்களை அழிக்கிற ஆயுதம், உண்மையாக அழிக்கிற ஆயுதம், குறவளை நெருக்கிற ஆயுதம் அது. அது உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நான் தனியாக என்னோடய அன்றாட வேலைகளை பார்க்குறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது, என்னால் அது முடியாது. காய்கறி வாங்கணும், வீட்டு வேலையை பார்க்கணும், எல்லாம் செய்யணும், ஏன் முடியாது? விட்டுட்டு போய் வேலையை பாருங்கள், யார் உங்களை கேட்க போகிறா?
140 கோடி பேர் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு உண்ணாவிரதம் இருக்க போகிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது வந்து இது தன்னைத்தானே துன்புறுத்திக்க போகிறாங்களா, காவடி எடுக்க போகிறாங்களா, அளவு ஊற்ற போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்க? வேணும்னா போய் இருங்க, உங்களை யார் கேட்க போகிறா? உங்களுக்கு ஆசையாக இருந்தா நீங்கள் போயிட்டீங்கன்னா சந்தோஷம்தான் போடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா எப்படியெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள் சார். அதை விட நான் சென்னை மார்க்கெட்டுக்கு போனேன், காசு கொடுக்கல அப்படிலாம் வந்து அதெல்லாம் சும்மா சொல்கிற பேச்சு, அதெல்லாம் உங்களை பாதிக்குமா அப்படின்னா என்னென்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு பாதிக்கலை, இதுவாக உங்களை பாதிக்க போகுது. உங்களை பற்றி எவ்வளோ பேசுகிறாங்க, நீங்கள் கொடுக்குற அந்த திட்டங்களை பற்றி எப்படி உங்கள்கிட்ட வந்து அந்த ஒப்பீனியனை சொல்கிறாங்க, கும்முடுறாங்க, வயிறு எறிகிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு வருத்தமாக தெரியலல்ல. இதுதான் உங்களை பற்றி எவ்வளோ சொத்த தப்பாக சொட்டால் சின்னதாக ஒருத்த சொட்டால் தப்பாக அது உங்களுக்கு எரியுது. இந்த கோயிலில் உண்டியலில் காசு போடாதீங்க, தட்டில் போடு, அதுக்கு பேரும் அடக்குங்களா? அதுவும் தன்னடக்கமா இல்லை? அதையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்து உங்களுக்கு அது தன்னடக்கமாக இருக்கலாம், அதுதான் அவங்களுக்கு தன்னடக்கம். அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்ச அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அடக்கமாக தான் இருக்கிறாங்க. நம்ம தான் அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஐயா மோடிக்கு வருவோம். ஐயா மோடி இந்த 10 வருஷ காலத்தில் ரொம்ப பயங்கரமாக பெண்களுக்காக உழைச்சார். டே அப்படிலாம் சொல்லாதீடா, எவனோ ஒருத்தன் இழிச்சாருன்றான். நான் இல்லை, அது உங்களுக்கு கேட்காதபடி நாங்கள் பார்த்துக்குறோம், அது வராது. 10 வருஷமாக போராடுறாரு பெண்களோட அந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக பார்க்குறாரு, பெண்களோட பாதுகாப்பு, பெண்களோட முன்னேற்றம், பெண்கள் 2047 பெண்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறுவாங்க இந்தியாவுக்கு, அவங்களோட பங்களிப்பு பயங்கரமாக இருக்குது. இப்போ இல்லையா என்ன? ஒவ்வொருத்தவங்களும் வெளியில் வர்றதுக்கு ஏன் பயப்படுறாங்க? ஒவ்வொருத்தரும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே ஏன் பயப்படுறாங்க? அதை உறுதி பண்ணிங்களா? பெண்களோட இது எல்லாத்தையும் சொன்னால் பெண்களோட அந்த பாதுகாப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை வாயிலேருந்தே வரலையே. எந்த விதத்தில் எந்த முறையில் நீங்கள் வந்து பெண்களோட வாழ்க்கை தரத்தை நீங்கள் முன்னேற்றிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? வாயில் எல்லாத்து நானும் தான் சொல்லுவேன், அடுத்த எலெக்ஷனில் நான் இன்னும் பிரதமர் ஆகிறேன், அடுத்த இதில் வந்து நான் இதில் நான் வந்து முப்படை தளபதி ஆக போகிறேன், சும்மா வாயில் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடலாமே. நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆமாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, போக வேண்டியதா, முடிஞ்சு போச்சு, செய்ய முடியுமா என்ன? உண்மை அதுவா என்ன? எது உண்மையாக அதிலே வர அவங்களே பேசிடுறாங்க நாடாளுமன்றத்தில் வந்து. நான் முதல்ல இதை முடிச்சு அதுக்கப்புறம் போவாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் பயங்கரமாக பெருகியிருக்கு, பெண்கள் பல துறைகளில் உள்ளே வந்திருக்காங்க, இருக்கிற வேலை வாய்ப்பு இது வரைக்கும் நீங்கள் என்ன வேலை வாய்ப்பு உருவாக்கி பெண்களை ஒருங்க ஜென்ரலாக காமனாக எவ்வளோ வேலை வாய்ப்பு உருவாக்கியிருக்கீங்க 10 வருஷத்தில்? எவ்வளோ பேர் சந்தோஷமாக குடும்பம் நடத்துகிறாங்க, எவ்வளோ பேர் வந்து உங்களுக்கு வரி கட்டுறாங்க, இல்லை வரி கட்டுறவங்க வயிறறியாமல் எத்தனை பேர் கட்டுறாங்க சொல்லுங்களேன் பாப்போம். நீங்கள் பெண்களோட முன்னேற்றத்தை அப்புறம் பார்க்கலாம், ஆண்களோட முன்னேற்றத்தை பாருங்கள் முதல்ல. அதை முடிச்சுட்டு ஆண்களோட முன்னேற்றம் முடிஞ்சு இதுக்கு மேலே நம்ம செய்ய வேண்டிய எதுவுமே இல்லை, அவங்க உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டோம், அடுத்து பெண்களுக்கு வருவோம். அப்படியே வரிய என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் ஒரு சில இடங்கள், அதாவது கையை காட்டுறதுக்கு மட்டும் சில இடங்களில் கரெக்டாக எல்லாம் நடக்குது அப்படின்றதுனால எல்லா இடத்துலையுமே அதே மாதிரி இருக்குன்றது அர்த்தம் கிடையாது. ஒரே ஒரு இடம் தான், அதாவது இந்த படுத்துக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும் பயில, மற்ற இடத்துல காலையை வைக்க முடியாது, படுத்துக்கிட்டதுனால நான் ஜாலியாக இருக்கேன் நிறைய இடம் இருக்குன்றது அர்த்தம் கிடையாது. சைடில் எவ்வளோ இருக்குது எவ்வளோ இருந்துச்சு, துணி போட்டு மறைச்சவங்க தானே நம்ம நாட்டோட உங்களை அவ்வளோ. அப்புறம் கேட்போமா மாட்டோமா? எப் என்னடா இதையெல்லாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, நடந்ததை தான் பேசுகிறேன். வெளியூர்லேருந்து ஒருத்தன் வரேன் நம்மளை இதெல்லாம் பார்த்தா நம்மளை கழுவி ஊற்றுவேன் அப்படின்றதுக்காக அவனை கவர் பண்ணி கூட்டி போன ஆள் தானே நம்மளாம், அதான நம்ம கவர்மெண்ட்டு. சும்மா மேடைக்கு மேடை ஏறி நின்று பேசுகிற இதில் வேற கலைஞரோட அந்த இதை பேசுகிறாங்க, மாதம் மாதம் 1000 ரூபா கொடுத்தா போதுமா? ஏன் நீங்கள் போயிட்டு கேட்கல எலெக்ஷன் வாக்குறுதி, உங்கள் வாக்குறுதியை திருப்பி பார்த்து திருப்பி பாருங்கள், நீங்கள் கொடுத்தது இல்லை. கோவேக்சின் இலவசமாக கொடுப்பேன்னு சொன்னவங்க தானே நம்மளாம், அந்த தடுப்பூசி கோவேக்சினா அந்த இதுவா கோவிஷீல்டு ஏதோ ஒன்று நாங்கள் இலவசமாக கொடுப்போம். கொரோனா டைம் உங்கள் பிரச்சாரத்தை எடுத்து பாருங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்ட்டு. சமையல் எரிவாயு நீங்கள் ஏன் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, ஏன் மானியம் கொடுக்குறீங்க கேட்பாங்க இல்லை எல்லோரும். அதுக்கெல்லாம் அதெல்லாம் கொடுக்குறப்ப உங்களுக்கு பெருந்தன்மையாக இருக்குது, இந்த 1000 ரூபா கொடுக்குறது உங்களுக்கு அவ்வளோ மட்டமாக தெரியுதா? 1000 ரூபா வாங்குறவங்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், ஒன்றும் இல்லை, இல்லாதவனுக்கு 1000 ரூபா கொடுக்குறான், இருக்கிறவனும் 1000 ரூபா எனக்கு வேணும்னு அப்ளை பண்ணி திரியிறான், அங்கே போய் கேளுங்க. அதுவும் இங்கே நடக்குது, நடக்காமல்லாம் கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபா கொடுக்குறது அனாவசியமாக தெரியல, அவங்களுக்கு அது அத்தியாவசியமாக தெரியுது, வாங்குறவனுக்கு மட்டும்தான் வழி என்னன்றது தெரியும். இவ்வளோ பேசுறீங்களே, நாடு முன்னேறிச்சு நாடு முன்னேறிச்சுன்றீங்கல்ல, 80 கோடி பேருக்கு இலவச அரிசி நாங்கள் கொடுக்குறோன்னு பெருமையாக சொல்கிறீங்களா? அது எவ்வளோ பெரிய கேவலம் இல்லை? நாடு வளர்ந்துருச்சுன்னு எதை வச்சு நான் நம்புறது?
கேட்குறாங்க எல்லாரும், இவ்வளோ பேரை சோத்துக்கு வழி இல்லாமல் ஆக்கியிருக்கிய, இவ்வளோ பேருக்கு மாதம் மாதம் அரிசி கொடுக்குறிய, பருப்பு கொடுக்குறிய, அதை வாங்க வக்கில்லாமல் தானே எல்லோரும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க, சம்பாதிக்க முடியாமல் தானே இருக்கிறாங்க, அப்புறம் நாடு வளர்ந்துருச்சுரியா, எந்த நம்பிக்கையில் நாங்கள் ஒத்துக்கிறது? இதை கேட்டாங்கன்னா எங்கே கொண்டு போய் முஞ்சி வச்சுக்குவிய? அதைத்தான் அவங்க கேட்குறாங்க. நாடு கேட்டால் நாடு வளர்ந்துருச்சு, அவ்வளோதான். எங்கேப்பா வளர்ந்துச்சு? அது எங்கேயோ ஒரு ஓரமாக வளர்ந்துட்டு போகுதுடா, அதை பற்றி என்ன? அப்படி தானே தப்பு. அப்புறம் இந்த நாடாளுமன்றத்தை பேசுகிறத பற்றி அவங்க பேசுகிறாங்க. நாடாளுமன்றத்தில் அறிவாளித்தனமாக பேசணும், அறிவுகட்டத்தனமாக பேசக்கூடாது. அதை அப்படியே திருப்பி உங்கள் சைடில் ஒரு தடவை நீங்கள் சொல்லிக்கலாம், இவ்வளோ தூரம் ஏன்னா அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து அறிவாளித்தனமாக இருக்குதா என்ன? என்னென்ன பேசுனா ஒன்றும் இல்லை, எலெக்ஷன் பிரச்சாரத்தில் எவ்வளோ பேசுனாங்க, என்னென்ன பேசுனாங்கன்னு எல்லாம் நல்லா தெரியுமா இல்லையா? எலெக்ஷனை விட்டுருங்க, அது கூட எங்கேயோ நடந்தது. நாடாளுமன்றத்துக்குள்ளே ராகுல் காந்தியோட சாதியை பற்றி கேட்டாங்களா இல்லையா? அதை பற்றி எப்பேற்பட்ட ஒரு கமெண்ட்டு, அந்த கமெண்ட்டை உங்கால் ரீட்வீட் பண்ணி அதை முக்கியமாக பாருங்கன்னு சொன்னார, இல்லை எவ்வளோ பெரிய ஒரு ஓரறிவு கூட இருக்குன்னு நம்ப முடியாத ஒரு சிச்சுவேஷன் அங்களுக்குள்ள. இவங்களுக்கெல்லாம் அந்த ஓரறிவு இருக்குமா அப்படின்றது, பேசினவங்களுக்கும் சரி, அதை பேசினதை பெருசாக போட்டு காட்டினவங்களுக்கும் சரி, அதை ஊர் மக்கள்லாம் பார்க்கணும்னு சொன்னவங்களும் சரி, அங்கே திருப்பி சொல்லுங்கள் அவங்க எத்தனை மறுபடியும் அந்த நாடாளுமன்றத்தை நான் பார்க்கணும், ஒரு மக்களுக்கு பயனுள்ள நாடாளுமன்ற விவாதமாக இருக்கணும், அதுக்கு நீங்கள் அதை பண்ணணும். பேசினாலே தான் எந்திரிச்சு ஓடிடுறீங்கள, எவ்வளோ கேள்வி கேட்டால் உட்காரணும், அதுக்கு பதில் சொல்லணும். பம்புழுகிறது, கலவரத்தை உண்டு பண்ணுறது, கேவலப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, இதையே ஒரு வேலையாக வச்சுக்கிறது எப்படி? முதல்ல இந்த கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு உங்கள் ஆளுக்கு ஒழுங்காக இருக்காங்களான்றதை பாருங்கள். நாம் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் ஒழுங்காக செஞ்சுருக்கோமான்றதை பாருங்கள். பெண்கள் வளர்ச்சியை பற்றியும் பாதுகாப்பை பற்றியும் முன்னேற்றத்தை பற்றியும் நாம் பேசலாமா? நமக்கு அந்த தகுதி இருக்கா? அந்த அருகதை நமக்கு இருக்கா? கூச்சப்படாமல் நம்மளால் பேச முடியுமா? மனசாட்சியை விட்டு இப்படி பேச முடியுமா என்ன? மணிப்பூருக்கு போய் பாருங்க, மல்யுத்த வீராங்கனையில் பாருங்க, இன்னும் நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை, கொல்கத்தா பிரச்சனை இருக்கு, அதை பாருங்க. ஒரே ஒரு கொலைக்காக ஒட்டுமொத்த நாடு எந்திரிச்சுன்னு போராட வேண்டியதாக இருக்கு. அதையெல்லாம் விட்டு அந்த அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய கிடையாது. இத்தனை நாள் மற்ற ஊரில் தான் மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு நம்ம சொந்த ஊருக்காரங்கிட்டேயே இப்படியே சொல்லி நம்மளை அப்படியே ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர்றாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் நாங்கள் அதை ஒத்துக்கிறோம். உங்களுக்கு நீங்கள் இருக்க வேண்டிய இடங்களில், ஏன்னா அவங்க சொன்ன ஒரு காரணம், நான் ஏன் இவ்வளோ தலைக்கணமாக இருக்கிறேன் அப்படின்னா, நான் வீட்டை விட்டு வெளில வந்திருக்கேன், எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன், நான் இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் என்னைய பாதுகாத்துக்க முடியும். உங்கள்கிட்டேருந்து நாங்கள் எங்களை முதல்ல பாதுகாத்துக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள்கிட்டருந்து யார்கிட்டருந்து பாதுகாத்துக்கிறீங்களோ அவங்கள நீங்கள் பாதுகாத்து. அப்படி தான் இருக்கணும், ஒரு பெண்ணாக சுற்றி இருக்கிற இடத்துல அப்படி தான் இருக்கணும். ஆனால் ஒரு பொறுப்புள்ள இடத்துல உள்ள ஒரு அதிகாரியாக, ஒரு நிர்வாகியாக நீங்கள் மக்கள்கிட்ட இருக்கீங்களான்றதையும் பார்த்துங்க. அதுக்கு பேர் அடக்கமா திமுறான்றது உங்களுக்கே புரியும். நன்றி. டேஸ்ட் டெய்லி.